நல்ல பேசும் திறமை உடையவர். அவரை அந்த தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அவர் டெவலப் பண்ணிட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் ஈரோடு பை எலெக்ஷனில் உள்ளார போவார். அது போகும்போது அவருக்கு மற்ற வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து சான்சஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இது வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பை எலெக்ஷன் சின்ன தொகுதி அந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க ஃபஸ்ட்டு காலடி பதிப்பாங்க. அண்ட் சீமானுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, இந்த காலடி இந்த பதிப்பு அவருக்கு வரலன்னா அவரால் ரொம்ப நாள் அந்த பார்ட்டியையோ இல்லை அந்த பாலிட்டிக்ஸ்லேயோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் வந்து பயங்கரமாக கம்மியாயிடும். சீமானுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பயங்கர திறனாளி பேச்சாளி, அது ஒரு பக்கம் இருக்க. அவருக்கு அந்த மனைவி அப்படின்ற அந்த கல்யாணம் அந்த ஈவெண்ட் ஆன பிறகு தான் அவரோட லைஃப் வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத்துக்கு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் இப்போ ஈவெண்ட் எல்லாம் நடந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஈரோடு தொகுதியில் அவரால் ஈஸியாக கொஞ்சம் முன்னாடி விட இந்த வாட்டி அவங்களுடைய ஓட் ஷேரோ ஓட் பேங்கோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். அண்ட் சீமானுக்கு வந்து இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட். காரணம் என்னென்னா, அவர் பேசுகிற மாதிரி நடந்துக்கிறாரா அப்படிங்கிற டெஸ்டிங் கிரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் அதை வந்து கடவுள் செயலாக்கம் பண்ணி காமிப்பார். ஆமாம், நீ பேசுறியே, ஓகே, இந்தா இதை நடத்தி காமின்னு. அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வரும்போது அவரால் இதை நடத்த முடியுமா இல்லையாங்கிற ஒரு பெரிய டெஸ்டிங் கிரவுண்ட் அண்ட் சேலஞ்ச் கிரவுண்டாக இருக்கும். ஸோ சீமானுக்கு இந்த ஈரோடு பை எலெக்ஷன் ஒரு நல்ல பெரிய ஓப்பனிங் தரக்கூடிய எலெக்ஷனாகவும் இருக்கும், ஓட் பேங்க் ஷேரும் ஜாஸ்தியாகும். இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் சீமான் பற்றின ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.